மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாக வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு திச்சனைசல் டீநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ஆக்சுவலா அவ இன்னைக்கு ஈஸியா வின் பண்ணிடுவா அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா வந்து இன்னைக்கு கொஞ்சம் குரூஷியலா போச்சு. ஏன்னா எல்லா ப்ரெஷரும் போயிட்டு அவளுக்கு போட்டதுனால அவளுக்கே அவ என்ன பண்றானே தெரியல உள்ள. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் செட்டு 5-1 டவுன்ல இருந்தா எனக்கு ஹார்ட் பீட் பயங்கரமா வேகமா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா நிச்சயமா நான் இந்த மூமெண்ட்க்கு ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா என் பொண்ணு நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்கா, ஏசியன்ஸ் அடிச்சிருக்கா. ஆனா இந்த அளவுக்கு அவளுக்கு வந்து எக்ஸ்போஷர் கிடைச்சது கிடையாது. இந்த மாதிரி யாரும் ப்ரெஸ் யாரும் இன்டர்வியூ எடுத்ததில்லை. ஸோ இது எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு அவளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு ஸ்குவாஷ் தான் அவங்களுடைய இது, ஒரு ஃபேஷன். அவளுக்கும் சரி என் பையனுக்கும் சரி. நாங்கள் ஆக்சுவலாக நானும் என் ஹஸ்பண்டும் ரெண்டு பேருமே பேசிக்கலி வி ஆர் அ ஸ்போர்ட்ஸ் மேன், பட் ஐ எம் ஆல்சோ த ஏசியன் ட்ரையத்லீட். ஸோ என் டாட்டர் எங்கள் அப்பா வந்து என்ன எப்படி பண்ணாரோ அதுக்கு மேலே நாங்கள் இப்போ ரெண்டு பேரும் என் பிள்ளைக்கு வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மூமெண்ட்டை இது வந்து எல்லாரும் தெரியணுன்றதுக்காகவே நான் வந்து எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் அதை வந்து அவளை வந்து பாராட்டணும்னு அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அது இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கணும் எனக்கு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அதெல்லாம் ஏஷியன்ஸ் ஒலிம்பிக்ஸ் அதெல்லாம் போன அப்புறம் தான் கிடைக்கும்னு நினச்சேன். கேலோ இண்டியாலேயே கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஐ மஸ்ட் தேங்க் சைரஸ் சார், பாலா சார் அண்டு தீபக் சார். தீபக் சார் தான் அவளுடைய மெயின் கோச்சு. அப்புறம் காளி சார், மிஸ்டர் ராமச்சந்திரன் சார் தான் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு. அப்புறம் இங்கே இந்த எஸ்டிஐடி அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவளுடைய காலேஜ் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வந்து ஆக்சுவலாக வந்து சிடிஎஸ் ஸ்கீமில் இவளை வந்து எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் அவ அண்டர் 11 டைட்டில் அடித்தா வந்து சிடிஎஸ் ஸ்கீமில் எடுப்பாங்க. பிலோ 20 இயர்ஸ் பிளேயர்ஸ் வந்து அவங்க அடாப்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த சப்போர்ட்டு இன்னும் கூட எங்களுக்கு இன்னும் நிறைய கிடைக்கல. இன்னும் நிறைய கிடைச்சா நாங்கள் இன்னும் நிறைய பண்ணுவோம். அதாவது ஒலிம்பிக்ஸில் இப்போ ஆட் பண்ணியிருக்கனால எங்களுடைய மெயின் டார்கெட்டே இப்போ வந்து ஒலிம்பிக்ஸ் போயிடுச்சு. அட்லீஸ்ட் என் பொண்ணு கண்டிப்பாக ஒலிம்பிக்ஸ் போவா நாங்கள் எதிர்பார்க்குறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.